மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாய் வரை உயரும் என்று பிரச்சார நிறைவு கூட்டத்தில் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் பேசினார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் மாலை 6 மணி அளவில் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். முன்னதாக அமைச்சர் ஆர் காந்தியுடன் திறந்த வாகனத்தில் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இருந்து முத்துக்கடை வரை நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். முத்துக்கடையில் பிரச்சார நிறைவு கூட்டத்தில் பேசிய அவர், ராணிப்பேட்டையில் 9000 கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியுள்ளதாகவும், பணப்பாக்கத்தில் காலணி உற்பத்தி பூங்கா மூலம் ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு, 2000 தொழிற்சாலைகள் மூலம் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பதாகவும், நகை கடன் கல்வி கடன் தள்ளுபடி செய்த ஆட்சி திமுக ஆட்சி என்று கூறிய அவர், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாய் வரை உயரும் என்றும் குற்றம் சாட்டினார். இன்னும் மோடி மறுபடியும் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஆயிடும் நகை. நம்மளால நகையை கண்ணால கூட பார்க்க முடியாதுதான். இந்த விலையேற்றத்திற்கு காரணம் மோடி. 10 ஆண்டுகளாக அவர் செய்திருக்கிற சாதனைகள் என்ன பட்டியலிட்டு பாருங்க. அவர் வந்து உலகம் கூட சுற்றி வந்தார், உலக நாடுகளுக்கெல்லாம் போய் வந்தார், விமானத்தில் போய் வந்தார், விமானம் ஓட்டி இல்லாம கூட விமானத்துக்கு போவார். ஆனாவும் அதானியும் அம்பானியும் இல்லாமல் எந்த நாட்டுக்கு அவர் போக மாட்டார். அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். ஆங்காங்கே தொழில் செய்வதற்கு இவர்களும் இந்த வேலை பார்க்கிறார். அவர்களுக்கு அங்கே அந்தந்த எந்தெந்த பட்டியல் பட்டன பட்டியல நேரம் ஆகும். அப்படி பல்வேறு வகையான இந்த தேசத்தை இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு கடும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக இந்தியா சுதந்திரத்திற்காக இந்த சுதந்திரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றோம். எவ்வளவு தியாகங்கள், எத்தனை குடும்பங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த சுதந்திரம் இந்தியாவிலே 10 பணக்காரன் கையை போய் மாட்டி இருக்கிறது. அந்த 10 பணக்காரனுக்கு மோடி அவர்கள் எதை கேட்டாலும் தருகிறார்கள். ரயில் வேணுமா எடுத்துக்க, ரோடு வேணுமா எடுத்துக்க, கடற்கரை வேணுமா எடுத்துக்க, விமானம் வேணுமா எடுத்துக்க, எது வேண்டுமானாலும் எடுத்துக்க, இந்தியா வேணுமா அதுவும் எடுத்துக்கன்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆகவே இந்த தேசத்தை 10 பேருக்கு அழக வைத்திருக்கிற மோடியிடமிருந்து இந்த தேசத்தை காப்பதற்காகத்தான் நம்முடைய தங்க தலைவர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.